நாம இப்போ பார்க்க போற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ நாலு வேரியபிள் நமக்கு தேவை. நம்ம வந்து இதை டைனமிக்காக கொடுக்கலாம், அதாவது ரன் டைமில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறப்பே டிஃபால்ட் வேல்யூஸாக கொடுத்துடலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரோக்ராமில் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ரன் டைமில் தான் வேல்யூஸ் வாங்க போகிறோம். நாலு வேல்யூஸ் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்புட் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இன்புட் வேல்யூஸ். இன்புட்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ் இது தான். என்ன டைப் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் வாங்க போகிறீங்க அது இன்ட். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு பிரேசஸ்க்குள்ளே இன்புட் ஆஃப் உள்ளே வந்து அங்கே உங்களுக்கு என்ன ப்ரிண்ட் பண்ணி காமிக்கணும் என்டர் எக்ஸ் ஒன் அப்படின்றது நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆக போகிற டெக்ஸ்ட்டு தான் வந்து இங்கே நம்ம கொடுக்குற இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கிறது. ஸோ எக்ஸ் ஒன் வாங்கணும், அடுத்தது ஒய் ஒன் வாங்கணும், அப்புறம் எக்ஸ் டூ ஒய் டூ. எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இது எங்கே ரன் டைமில் நம்ம கொடுப்போம். வாங்குகிற வேல்யூஸை நாம் இப்போ கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம என்ன சொன்னோம், என்ன மாதிரி நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சா, ஹோல் ஸ்கொயர் வேணும்னா டபுள் ஸ்டார் டூ, அதாவது அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா ஸ்டார் சிம்பிள். ஸோ இதை யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்டார் தான் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்கானது. இதை ஸ்கொயர் ரூட் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சின்டெக்ஸ் இது தான். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மறுபடியும் ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம கொடுக்க போகிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா இது எதை மீன் பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லையா அதுதான், அதை வந்து டபுளாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் கியூப் கொடுக்க போகிறீங்கன்னா த்ரீ இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹோல் ஸ்கொயர். இப்போது ரூட் இருக்கு இல்லையா, இப்போ என்னாச்சு இந்த பிரேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரேசஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸ்கொயர் ரூட் தனியாக எடுத்துச்சு, இதோட பிரேசஸ் இதோட முடிச்சு, ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ளஸ்ஸும் பண்ணியாச்சு. இப்போ ஹோல் ரூட் இருக்குல்ல, ஸோ அந்த ஹோல் ரூட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டபுள் ஸ்டார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து அந்த ஹோல் ரூட். அந்த சின்டெக்ஸை இந்த ப்ரோக்ராமில் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸ்கொயருக்கு டபுள் ஸ்டார் டூ டபுள் ஸ்டார் டூ, ஸ்கொயர் ரூட்க்கு டபுள் ஸ்டார் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா வாங்குகிற அந்த வேல்யூஸையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், கமா அந்த இடத்துல என்ன வரணும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்க்கு என்ன வாங்குறோமோ அதை அங்கே டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக நம்ம எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கொடுத்துருக்கோம். எக்ஸ் டூ ஒய் டூன்ற இடத்துல என்ன வேல்யூஸ் வாங்குறோமோ அதை அதை டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ரிசல்ட்டுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது கால்குலேஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும், அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா கம்பைல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் நான் ஃபைவ் கொடுக்குறேன், ஒய் ஒன் த்ரீ கொடுக்குறேன், எக்ஸ் டூ நான் செவன் கொடுக்குறேன், ஒய் டூ எயிட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, ஃபைவ் கமா த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன், செவன் கமா எயிட் எக்ஸ் டூ ஒய் டூ. இப்போ நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணி ரிசல்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, இந்த செவன் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர், எயிட் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், அதை ரெண்டு இடத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட், அதோடய வேல்யூஸ் இந்த ரிசல்ட் செட் தான்.